அப்புறம் வந்து இதுமாரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண பிறகு இதுமாரி இந்த சைடு ஒரு பேப்பரும் இந்த சைடு ஒரு பேப்பரும் இந்தமாரி இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணணும், பேப்பரை ஒட்டிக்கணும். பேப்பரை ஒட்டிட்டு இதை என்ன பண்ணணும், நம்ம ஃபோல்ட் பண்ணணும். மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக ஃபோல்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு சைடு மேலேயும் கீழேயுமா என்ன பண்ணணும், மடிச்சுக்கிட்டே இது ஃபுல் பேப்பரையும் நம்ம என்ன பண்ணணும், மடிச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், பேப்பரை நல்லா மடிச்சுக்கணும். மடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு லேயர் எடுத்து நம்ம கட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும், இதில் சரிசமமாக என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே லெவலாக உள்ளே வெளியே மாதிரி என்ன பண்ணணும், எடுத்து விடணும். இந்த சைடு தெரியுதா உங்களுக்கு, ஒரு பேப்பர் அந்த சைடும் ஒரு பேப்பர் இந்த சைடுமா நம்ம எடுத்து விட்டுக்கணும். தெரியுதா உங்களுக்கு இந்த ஷேப்பு, நம்ம கட் பண்ணி இது மாதிரி ஒரு சைடு உள்ளேயும் வேறு சைடு வெளியிலையும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். சார்ட் பேடில் என்ன பண்ணணும், இப்போ ஒட்டணும். பார்த்தீங்களா, தெரியுதா